Hi viewers, welcome to Carmichael's Kitchen. Subscribe பண்ணாதவங்கள கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புடலங்காய் கிரேவி எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க. சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காயை நல்லா சுட்டெடுத்து அதுக்கப்புறம் கிரேவி செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தால் கீழே வச்சுருங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே புடலங்காயை வச்சுருங்க. சோளக்கடதெல்லாம் சுட்டெடுத்து சாப்பிட்ற மாதிரி புடலங்காயும் நல்லா சுட்டெடுத்துடணும். சுடும்போது பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். இப்போ இன்னொரு சைட் லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுடுங்க. இதே மாதிரி புடலங்காய் எல்லா பக்கமுமே நல்லா கருப்பாகணும். இதோ நான் இந்தளவுக்கு சுட்டு எடுத்துட்டேன். மாதிரி எல்லா பக்கமுமே ஃபுல்லாக கருப்பாக இருக்கணும். கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டிங்கனாவே அந்த கருப்பெல்லாம் வந்துடும். மேலே இருக்க சுட்ட தோல் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். தண்ணியில் எதுவுமே சேர்க்காமல் அரைச்செடுத்து வச்சுக்க போகிறேன். இதோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்றலாம். அரைமுடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கிறேன். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கணும். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சு வந்தவுடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா கருகிடும். அரைச்சி வச்ச புடலங்காயை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அந்த தண்ணியும் இதில் சேர்த்திக்கிறேன்.
கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு கசகசாலாம் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் வச்சுக்கிது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 4-5 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான புடலங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய எஃபி இல்லை இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு கார்முகில்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.